Welcome back to my channel. This is Pandikumar. Today we are focusing futures of capital market. What are the futures? The characteristics and the futures both are same meaning. The same meaning. கேபிட்டல் மார்க்கெட்னா நீங்க எப்படி நீங்க எதை நீங்க எந்த மார்க்கெட் நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டை வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க, அதுதான் வந்து கேபிட்டல் மார்க்கெட். பிகாஸ் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது லாங் டேர்ம் ஃபினான்சியல் மார்க்கெட், புரியுதா? மணி மார்க்கெட் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் ஃபினான்சியல் மார்க்கெட். ஸோ லாங் டேர்ம் ஃபினான்சியல் மார்க்கெட்டுக்கு வந்து எது அப்படின்னா ஷேர் மார்க்கெட். ஓகேவா? நீங்க ஷேர் மார்க்கெட் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி மார்க்கெட். ஏன் செக்யூரிட்டி மார்க்கெட் சொல்றாங்க? ஷேர் மார்க்கெட் டீல்ஸ் வித் ஒன்லி த செக்யூரிட்டிஸ் லைக் ஷேர்ஸ் டிபஞ்சர்ஸ் எக்ஸெட்ரா. வெரி சிம்பிள். அங்கே செக்யூரிட்டி மார்க்கெட் அதாவது ஷேர் மார்க்கெட்ல எதை வச்சு பணம் கொடுக்குறாங்க, உங்களுடைய இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டியை ட்ரேடு பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்றீங்க, பணத்தை வாங்குறீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மார்க்கெட், எடுத்த உடனே செக்யூரிட்டி மார்க்கெட். அதான் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் சொல்றாங்க. செகண்ட் ஒன் பிரைஸ். How to determination of the price of your share. உங்களுடைய ஷேருக்கு எப்படி ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் பண்ணுறாங்க? ஒரு ஷேருடைய ப்ரைஸு 3000 ருபீஸ், உங்களுடைய ஷேருடைய ப்ரைஸு 5000 ருபீஸ் அப்படிங்கிறத ஹவு டு டிட்டர்மினேஷன்ஸ் அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. த மேக்சிமம் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸ். ஓகேவா? டிமாண்ட் அண்ட் சப்ளையை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைஸுகள் டிட்டர்மினை. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பார்ட்டிசிபென்ட்ஸ். ஹவு மெனி ஆஃப் யூ பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா யார் வேணாலும் பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, யார் வேணாலும் பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். அடுத்து லொக்கேஷன்ஸ் அப்படின்னா இது வந்து எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஒரு மூலையில் இருக்காது. இது எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச இடமா தான் இருக்கும். லைக் பிஎஸ்சி, பிஎஸ்சிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பேர்லேயே பாம்பே இருக்கு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச இடமா தான் இருக்கு லொக்கேஷன்ஸ் இது சொல்கிறாங்க. அடுத்து மார்க்கெட் ஃபார் ஃபினான்சியல் மார்க்கெட். மார்க்கெட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கான மார்க்கெட் தான் இது வந்து வந்துச்சு. இது எல்லாருக்கும் பணம் கொடுக்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கு, பிளாட்ஃபார்மாக இருக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்கிறாங்க. லெட் மீ டிஸ்கஸ் அபவுட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் ஆஃப் ஈச். The first one is security market. Security market அப்படின்னு நல்லா கவனிங்க. இந்த டீலிங்ஸ் செக்யூரிட்டி மார்க்கெட் எதை டீல் பண்ணுது அப்படின்னா, டீலிங் இன் ஏ கேபிட்டல் மார்க்கெட்டில் எதை டீல் பண்ணுது அப்படின்னா ஆர் டன் த்ரோ த செக்யூரிட்டிஸ் லைக் ஷேர்ஸ் டிபஞ்சர்ஸ் எக்ஸெட்ரா. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு பணம் வந்து ஈஸியாக வாங்க முடியாது. நம்மளுடைய செக்யூரிட்டிஸ் அதாவது செக்யூரிட்டிஸ் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பணத்தை வாங்குவோம். அதனாலதான் நம்ம பணம் செக்யூரிட்டியை கொண்டு போய் கொடுக்கறதுனாலதான் இது வந்து செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. அது லைக் ஷேர்ஸ் அண்ட் டிபஞ்சர்ஸ். ஷேர்ஸ் அண்ட் டிபஞ்சர்ஸ் நம்மளுடைய ஷேர் என்ன பண்றோம், வித்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பணத்தை வாங்குறோம். டிபஞ்சர்ஸ் என்னது, நமக்கு கடன் கொடுக்குறவங்க. கடனால் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடன் கொடுக்குறவங்க அவங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிபஞ்சர்ஸ் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கடன் வாங்குறோம். ஓகேவா? அதான் வந்து டிபஞ்சர்ஸ் எக்ஸெட்ரா. நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு பணம் வாங்குறதுனால தான் இதுக்கு செக்யூரிட்டி. அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்கன்னா செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த கேபிட்டல் மார்க்கெட் இஸ் தஸ் கால்டு செக்யூரிட்டி மார்க்கெட். செக்யூரிட்டியை கொடுத்துட்டு பணம் வாங்குறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படிங்க நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ். ப்ரைஸ் அப்படின்னா ஒரு ஷேருக்கு எவ்வளவு ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது பாருங்க. த ப்ரைஸ் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பேஸ்டு ஆன் த டிமாண்ட் சப்ளை ப்ரிவைடிங் இன் த கேபிட்டல் மார்க்கெட் ஃபார் த செக்யூரிட்டிஸ். அதனுடைய போக்கு ப்ரிவைலிங்னா அதனுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதனுடைய தேவை எப்படி இருக்கும், அளிப்பு எப்படி இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், வென் யூ என்டர் த மார்க்கெட் யூ ஆஸ்க் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் என்ன கேட்பீங்க. அவருடைய லா ஆஃப் டிமாண்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நீங்கள் எனக்கு எக்கனாமிக்ஸில் நீங்கள் அழகாக படிச்சிருப்பீங்க. ஒரு பொருளினுடைய விலை ஏற்றம் வந்து எப்படி வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸிங் ஆகுது டிக்ரீஸிங் ஆகுது அப்படின்னா அதனுடைய டிமாண்ட் சப்ளையை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ஹாவ் டு ஃபிக்ஸிங் த ப்ரைஸ் ஆஃப் ஷேர்.
ஒரு ஷேருடைய ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, விச் இஸ் பேஸ்ட் ஆன் அ டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஓகேவா? அதனால ப்ரிவைலிங் அப்படின்னா அதனுடைய போக்கு எப்போதுமே எப்படி இருக்கு அப்படின்னா, டிமாண்ட் சப்ளை வச்சு தான் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் ஃபார் த செக்யூரிட்டிஸ். புரியுதா? இந்த ப்ரைஸ் ஆஃப் அ செக்யூரிட்டிஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ரிவைலிங் இன் த கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்ல டிமாண்ட் சப்ளையை பொறுத்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரைஸை வந்து டிட்டர்மினேஷன்ஸ் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபன்ஸ். பார்ட்டிசிபன்ஸ்னா யாராவது அப்படின்னா, யாராவது ஷேர் மார்க்கெட்ல வந்து ஈடுபடலாம் அப்படின்னா, தேர் ஆர் மெனி பிளேயர்ஸ் இன் ஏ கேபிட்டல் மார்க்கெட். மெனி பிளேயர்ஸ், நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க தான் வரணும், நாங்க தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை. யார் வேணாலும் வந்து நம்மளுடைய மார்க்கெட்ல வந்து அமௌண்ட் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல நம்ம வந்து அமௌண்ட் வாங்கிக்கலாம். பாருங்க, த பார்ட்டிசிபன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட் இன்க்ளூடு இண்டிவிஜுவல், தனிப்பட்ட நபராக இருந்தாலும் வாங்கிக்கலாம், கார்பரேட் செக்டார்ஸ் அவங்களும் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம், இல்லை கவர்மெண்ட் பேங்க்ஸ் இல்லை அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், யார் வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய கம்பெனியை வந்து என்ட்ரி பண்ணிக்கிட்டு அமௌண்ட் வாங்குறது யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதான் பார்ட்டிசிபன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு லொக்கேஷன். லொக்கேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எதை நம்ம லொக்கேஷன் பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டாக் அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட்ஸை வந்து வைப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல போய் வைக்க மாட்டாங்க. இப்போ லைக் பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நல்லா தெரியும். அந்த பேர்லேயும் பாம்பே இருக்கிறதுனால ஈஸி எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம். இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான ஃபினான்சியல் மார்க்கெட்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, தெரிஞ்ச இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால தான் வந்து லொக்கேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். லெட்ஸ் சீ, கேபிட்டல் மார்க்கெட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு செட்டில் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ். இட் இஸ் த்ரூ த பார்ட் ஆஃப் மார்க்கெட்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் இன் செட்டில் well-known center known as stock exchange. அதாவது the capital market is not confined. அதாவது கன்ஃபைன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கன்ஃபைன்ட்னா ஒரு எல்லை அர்த்தம், எல்லாருக்கும் தெரியாத எல்லையில் இருக்காத. நாட் கன்ஃபைன்ட் டு செட்டன் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்துல யாருக்குமே தெரியாத இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கேபிட்டல் மார்க்கெட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு செட்டன் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்தோ இட் இஸ் ட்ரூ, இது வந்து இருப்பினும் இது ஒரு உண்மை தான். ஏன் அப்படின்னா, த பார்ட் ஆஃப் மார்க்கெட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் இன் செட்டன் வெல் நவுன் சென்டர் நவுன் அஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம், வெல் நவுன் சென்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம். அவங்க எதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, செட்டன் வெல் நவுன் சென்டர் நவுன் அஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. இப்போ இந்த ஃபினான்சியல் மார்க்கெட்டு, இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை தான், ஷேர் மார்க்கெட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச இடத்துல தான் இருக்கும், தெரியாத இடத்துல வந்து இருக்காது. மிக பெரிய 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 ஊரில் தான் வந்து இது வந்து இருக்கும். எல்லாருமே ஈஸியாக வந்து போகிற மாதிரி அந்த மாதிரியான இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிற ஷேர் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன் என்னன்னா, ஆல்ரெடி டோல்ட் யூ, லைக் வந்து பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அந்த பேர்லேயே இந்த பாம்பே இருக்கிற மாதிரி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஏரியா, இந்த வர்த்தகத்துக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த இடம் இந்த மாதிரியான இடம் எது அப்படின்னா, இந்த மும்பை தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஏன் அங்கே கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, அங்கே தான் வந்து பிஸ்னஸுக்கு பயங்கரமான இடம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச இடமும் கூட பாம்பே வந்து ஒரு பெரிய ஊர். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஊரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த ஷேர் மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபார் ஃபினான்சியல் அசெட். த கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் எ டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் ஃபார் த லாங் டேர்ம் ஃபினான்சியல் அசெட். அதாவது பணத்தை கொடுக்கல, இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கா, அதாவது ஒரு எப்படி சொல்றது, நம்ம வந்து எல்லாருக்கும் பணம் கிடைக்கணும், அதுக்கான ஒரு இடமா, ஒரு பிளாட்ஃபார்மா எது இருக்கு அப்படின்னா இந்த ஃபினான்சியல் மார்க்கெட், அதாவது கேபிட்டல் மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதான் அந்த கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் எ டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்சியல் அசெட். கேபிட்டல் மார்க்கெட்னாலே எப்போதுமே லாங் டேர்ம் ஃபினான்சியல் அசெட் தான். மணி மார்க்கெட் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஃபினான்சியல் மார்க்கெட். புரியுதா? கேபிட்டல் லாங் டேர்ம், மணி மார்க்கெட் ஷார்ட் டேர்ம். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்.
புக்கை எடுத்து வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, ஈஸியாக வந்து அண்டர்லைன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க. தேங்க்யூ.